செய்யுளாய் இந்தமிழ்ச்செய்யுழாய் நடக்குமேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கருத்துள் இருத்துவாம் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை மனத்திலே பிரார்த்தித்து வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீச்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளல் சுவாமிகள் சிறப்பித்த இந்த உலகம் வாழ திருவாசகம் தந்த மணிவாசக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன் கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக திருவாதபுரடிகள் புராணம் என்கின்ற பெருங்காப்பியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடியேன் பேறுவகை அடைகின்றேன் இன்றைய தினம் திருவாதபுரடிகள் புராணத்திற்குள்ளே நேரடியாக உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் எந்த ஒரு காப்பியத்தையும் ஆரம்பிக்கிற பொழுது அதை பாடியவர்கள் முதல் வணக்கமாக விநாயகப் பெருமானை போற்றி அவருடைய திருவருளை பெற்ற பிற்பாடுதான் அந்த காப்பியத்தை பாடி முடிக்கின்ற பண்பாடு ஒன்று இருக்கிறது அறுபத்து மூன்று நாயன்மாருடைய சரித்திரத்தை பாடி வைத்த சேர்க்கிலார் பெருமான் கூட உலகலாம் என்று சிவபெருமான் அடியெடுத்த கொடுத்த பின்னாலும் எடுக்குமாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் என்று தொடங்கி விநாயகப் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகித்தான் அவருக்கு வணக்கம் செலுத்தித்தான் அறுபத்து மூன்று நாயன்மாருடைய சரித்திரத்தை பாடி முடித்தார் அதே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களிலே முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை சொன்ன கச்சியப்ப சிவாச்சாரியார் கூட முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த பின்னாலும் திகட சக்கர சண்முகமைந்துளான் என்று விநாயகப் பெருமானுடைய திருவருளை நோக்கி அவர் மீது பாடல் படித்துத்தான் அவருடைய திருவருளுக்கு பாத்திரமாகி அதற்கு பின்னாலே அந்த சரிதத்தை பாடி முடித்தார் இப்படி ஒரு பண்பாட்டு பெருமை எங்களுடைய இலக்கிய பிறப்பிலே இருந்து வருகிற ஒரு உண்மை அந்த வகையிலே கடவுள் மாமுனிவர் அற்புதமாக திருவாதபுரடிகள் பற்றி மணிவாசகப் பெருமான் பற்றி அவருடைய சரிதத்தை பாடுகிற பொழுது அற்புதமாக விநாயகப் பெருமானை வேண்டுகின்ற பாடல் முதலாவதாக வருகிறது பெருமை பொருந்திய பவளமலையிலே சந்திரனுடைய ஒளி பிரவாகம் அந்த மலையிலே பட்டு தெறிப்பதாக கூறுகிறார் அந்த ஒளி பிரவாகம் உமையம்மையாருடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய பரந்த நூறு அதாவது வெண்ணூறு எப்படி உமையம்மையாருடைய திருமேனியிலே அழகு செய்கிறதோ அந்த அழகுக்கு பவளமலையிலே சந்திரனுடைய ஒளிக்கீட்டு பிரவாகிப்பதை உவமையாக கூறி இந்த பாடலை அவர் அற்புதமாக ஆரம்பிக்கிறார் உமையம்மையோடு என்றைக்கும் திருநடனம் செய்பவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானும் உமாதேவியாரும் அவருடைய திருவருளோடு அவர்களுடைய திருவருளோடு அவர்களுடைய மூத்த மைந்தனாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் என்று அற்புதமாக அந்த பாடல் தொடங்குகிறது நீங்களெல்லாம் அறிந்த ஒரு வரலாறு மகாபாரத கதையை விநாயகப் பெருமான் தன்னுடைய ஒரு கோட்டினாலே ஒரு தந்தத்தினாலே மேருமலை என்று சொல்லப்படுவதாகிய அந்த மலையிலே வரைந்த வரலாறு எல்லாம் அறிந்த ஒரு அற்புதமான வரலாறு தந்தம் அதை முறித்து விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை இந்த உலக சிரமத்திற்காக எழுதுகிறார் உலகத்தவர்களினுடைய நன்மை நோக்கி விநாயகப் பெருமான் அந்த அற்புதமான காரியத்தை நிகழ்த்தியதாக வரலாறு அந்த விநாயகப் பெருமானுடைய தோற்ற பொலிவை நீங்கள் பார்த்தால் மனிதனுடைய கால்கள் பூதங்களினுடைய வயிறு அதுபோல மிருகத்தினுடைய தலை இந்த தோற்றம் ஏன் கிடைக்கப்பெற்றது என்பதற்கு விநாயக புராணத்திலே அற்புதமாக பல வரலாறுகள் சொல்லப்படுகிறது கஜமுகாசுரன் தனக்கு மிருகங்களினாலும் மனிதராலும் பூதங்களினாலும் இறப்பு வரக்கூடாது எந்த ஒரு ஆயுதங்களாலும் இறப்பு வரக்கூடாது என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த வரத்தை அவன் பெற்றிருந்தான் ஆகவே அவனை சம்காரிக்க வேண்டும் அவனை சம்கரிக்க வேண்டும் என்பதற்காக தோற்றம் பெற்றவர்தான் விநாயகப் பெருமான் ஆதலினாலே அவருடைய தோற்றம் அற்புதமாக இவ்வாறு அமைந்துவிட்டது அப்படி யானை முகத்தை கொண்ட தெய்வம் விநாயகப் பெருமான் யானையினுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும் தனக்கான உணவை கவலமாக எடுத்து உண்ணக்கூடியது ஒரு தொகுதியாக எடுத்து உண்ணக்கூடிய மிருகம்தான் யானை கவள மாமுகம் இந்த யானைக்கு இருக்கக்கூடிய முகம் அப்படியொரு உருவ அமைப்பையும் பார்வதி சமேத பரமேஸ்வர பெருமானுடைய மூத்த புதல்வராயும் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நான் வணங்குகிறேன் நான் எடுக்கப் போகின்ற இந்த சரிதம் அற்புதமாக நிறைவு பெற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுகிறார் கடவுள் மாமுனிவர் அது மட்டுமல்ல இலக்கிய பிறப்பிலே அறம் சொன்ன உமாவதி சிவாச்சாரியார் கூட விநாயகப் பெருமானுடைய முன்னிலை எங்களுக்கு கிடைக்கிற பொழுது அந்த காரியம் இனிதாக நடந்தேறி நிறைவு பெறும் என்கின்ற தோரணையிலே பாடல் சமைத்திருக்கிறார் அதிலும் அறிவு சம்பந்தமாக இந்த கல்வி போன்ற சொத்துக்கள் எல்லாம் விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டினாலே மிகவும் சிறப்பு பெறும் அதில் எந்த தடையும் வராது என்கின்ற தோரணையிலே நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான் என்கின்ற அற்புதமான அந்த குறட்பாவை எங்களுக்காக தந்து சென்றிருக்கிறார் நற்குஞ்சரக்கன்று என்றால் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வணங்கினால் நற்கும் நன்னில் நன்னில் என்றால் வணங்கினால் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் கற்கும் சரக்கு அன்று படிக்க வேண்டிய பண்டமல்ல அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு அதை புற வேண்டிய படிக்க வேண்டிய பண்டமல்ல கல்விகள் கல்வியை நாங்கள் சாதாரணமாக பெற்றுவிடலாம் விநாயகப் பெருமானுடைய திருவருளினாலே நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான் என்று உமாபதி சிவம் திருவருட்பயனிலே அற்புதமாக குறிப்பிட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால் விநாயக வழிபாட்டினாலே கல்வி தானாக வந்துவிடும் அதனாலே தான் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் விநாயக வணக்கத்தை பிள்ளையார் வணக்கத்தை ஒரு நாளும் நிகழ்த்தி வந்தால் அவருடைய கல்வி சித்திக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது நாங்கள் கூறவில்லை கூறி கூறித்து சென்றிருக்கிறார்கள் அப்படியான ஒரு வணக்கத்தை கடவுள் மாமுனிவர் அற்புதமாக நிறைவேற்றுகிறார் அந்த பாடல் அற்புதமாக திருவாதபுரடிகள் புராணத்தை முதன் முதலாக அலங்கரிக்கிறது பவளமால்வரையில் நிலவரிப்பதுபோல் பரந்தநீற்றழகுபச்சுடம்பில் திவளமாதுடன் பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்று ஒரு ஒருகரத்தில் தரித்து உயர் புறத்து எழுதும் கபளமகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கை தொழுவாம் என்று விநாயகப் பெருமானுடைய வணக்கத்தின் ஊடாக திருவாத புராணத்துக்குள்ளே உங்களை எல்லாம் அழைத்துச் செல்கிறேன் நாளைய தினமும் அற்புதமான ஒரு பாடலோடு சந்திப்போம் அதுவரை எல்லோரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்